CMC Vellore Ranipet campus. செஸ்ட் பெயின் யூனிட் அங்க அது இருக்கு. ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வந்தா நீங்க கேஷுவாலிட்டிக்கு போக தேவையில்லைங்க, எமர்ஜென்சி வார்டு. நீங்க ஸ்ட்ரைட்டா இங்க செஸ்ட் பெயின் யூனிட்க்கே வந்துக்கலாங்க. ஆமா. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதாங்க கிளாக் ரூம் டிராவல் டெஸ்க் ஸ்நாக் பார் அண்ட் ஏடிஎம் இதெல்லாம் இருக்குதுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அங்கே பாருங்கள், இங்கே தான் சாப்பிள் அது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு கிளியராக அதுக்குள்ளெல்லாம் போய் காமிக்கிறோம், கார்டன் கூட காமிக்கிறோம் அதில் பின்னாடி இருக்குது. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம் இன்னைக்கு தாங்க திறந்து வச்சாங்க, நல்லா கார்டன் இங்கேயும் நல்லா க்ரீனிஷாக தான் கொடுத்துக்கிறாங்க. வேற லெவலில் இருக்கு, இன்டோருக்கான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க, இன்டோர் பிளான்ஸ் கூட வச்சுக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. ஆமாம், இங்கே பாருங்க நல்லா அந்த ஃப்ளவர்ஸ் அது சரியா. ஸோ ஃபுல்லு கிளாஸ் ஃபினிஷிங்காக தந்துருக்குறாங்க நம்மளுக்கு, சேரும் இருக்குங்க. ஆமாம், மேலே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங்ஸ் இருக்குது. ஆமாம், கீழே வந்து கிரானைட்டுங்க, கிரானைட் செம்ம பாலிஷா இருக்குங்க. மேல அடிக்கிற லைட் கீழே தெரிஞ்சா பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு, மேல அடிக்கிற லைட் கீழே தெரிது அப்படின்னா அவ்வளவு பாலிஷா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா கவுண்டர் இருக்குங்க, கிளாஸ் பினிஷிங்லாம் முடிச்சுக்கிறாங்க, வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ இது எல்லாமே கவுண்டரு, இங்கே வந்து நிறைய சேர்ஸு கவுண்டர்ஸுங்க நிறைய இருக்குங்க, கவுண்டர்ஸு சென்ட்ரலைஸ் ஏசியும் கொடுத்துக்குறாங்க. ஸோ அப்புறமா இங்கேயும் ஒரு ஏடிஎம் கொடுத்துக்குறாங்க, இதோ இது பேர் தான் சென்ட்ரலைஸ்ட் ஏசி. இங்கே பாருங்கள் லைட்ஸ் எல்லாம் நல்லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெளியிலையும் ஏடிஎம் இருக்குது, உள்ளேயும் ஒரு ஏடிஎம் இருக்குது, எஸ்பிஐ இது ஏடிஎம். இங்கேயும் ஒரு ஏடிஎம் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னத்துக்கு ஸ்லோப்பாக தந்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி கார்ஸ் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். வீல் சேரில் தள்ளின்னு போட்டு இல்லைங்க, இங்கே பேட்ரி கார்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம இதிலே போயிட்டு வந்துடலாம். அப்படி இல்லை வீல் சேரில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லிஃப்டில். இது தாங்க பேட்ரி கார் போயிட்டு இது வரவே அது போகிறவேங்க, அந்த சேஃப் கார் இது வரவே. ஸோ இங்கே இருக்குங்க பேட்ரி கார், இதுதாங்க பேட்ரி கார், இப்படி தான் இருக்கும். ஸோ ஒயிட்டும் பிளாக்லையும் இருக்குங்க. ஆமாம்,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை லிஃப்ட் இருக்குதுன்னு பார்க்கலாமா. நிறைய லிஃப்ட் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஃப்ளோர்ஸ் தாங்க இருக்குது. 7 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரூம்குள்ளே போக போகிறோம். ஸோ வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் இருக்குங்க. இந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆமாங்க, வேறு மாதிரி இருக்குது கவுண்டர். அந்த கிளாஸ்லாம் வைக்கல. ஆமாம், கிளாஸ் வைக்கல. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கவுண்டர், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, நிறையா கவுண்டர்ஸ் இருக்குது. இங்கேயும் சென்ட்ரலைஸ் ஏசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இது வச்சுருக்காங்க, ஃபயர். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாம் இருக்குது. அப்புறம் வாட்டர் ஸ்ப்ளாஷ் இருக்குது. ஏன்னா அந்த ஃபயர் அலாம் அடித்து அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷர் வந்து ஓப்பன் ஆகி வரும். இது பேர் தாங்க வாட்டர் ஸ்ப்ளாஷர் வரைஞ்சோம். இது இது பேர் தாங்க வாட்டர் ஸ்ப்ளாஷர். அப்புறமா நம்மளுக்கு வந்து இங்கே ஓஸ் கொடுத்துக்கிறாங்க, இதுக்கு வாட்டரும் வர மாதிரி. இதுக்கான பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இங்கே இருக்கிற ரெட் கலர் ஸ்டெப்ஸுக்கு டோர் பக்கத்தில் ரெட் கலர் பட்டன் தாங்க. ஸோ ஸ்டெப்ஸுங்க இங்கே நம்ம ஸ்டேர் கேஸில் கூட ஏறி போயிருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஆகலைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டேர் கேஸில் போய்க்கலாம். ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேர் கேஸ் டவுலேயே போய் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க வெள்ளை ஜனலில். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டருங்க, கவுண்டர் என்ட்ரன்ஸில் இந்த கவுண்டரே தான். இப்போ வந்து அதை உள்ளே போய் காமிக்கிறோம், கவுண்டருக்குள்ளே போய் காமிக்கிறோம். கவுண்டருக்குள்ளே போய் காமிக்கிறோம். இங்கே இருக்குங்க கவுண்டர். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிள் இருக்குங்க. சாப்பிள்குள்ளே போய் இப்போ காமிக்கிறேன் நான். மேலே வந்து அந்த ரூஃப் மாதிரி போட்டுக்கிறாங்க, நல்லா இருக்குங்க அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிள்குள்ளே போகலாமா? ஸோ ஓகே, சாப்பிள்குள்ளே வந்தாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டூம் ஷேப்லேயும் நம்மளுக்கு வந்து ரவுண்டாக தந்துருக்குறாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பெஞ்சஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர். ஸோ அங்கே பாருங்கள் லைட்டு சமைச்சு அப்படியே போட்டுக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குங்க அது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்டர் சாரி சாப்பிளோட ஒன்று ஒன் டோர் இருக்குது. செகண்ட் டோர் பின்னாடி அங்கே தான் பேட்டரி கார்ஸ்லாம் போகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகான கார்டன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இங்கே செம்ம க்ரீனிஷில் முடிச்சுக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அந்த நம்ம நடக்கிறதுக்குன்னே கொடுத்துக்கிறாங்க, அந்த ஒயிட் கலர் இருக்கிற நடுவில் தாங்க நம்ம நடக்கணும். நடக்கிறதுக்குன்னே இடம் கொடுத்துக்கிறாங்க, நம்ம நடக்கிற வழியும் இருக்குங்க, அது காமிக்கிறோங்க. நல்லா ஆமாம், அதுக்குள்ளே கூட போகலாம். அது எப்படி போகணுன்னு கூட சாப்பில் விட்டு வெளில போகலை அப்போ சொல்கிறேன். ஸோ சாப்பில் விட்டு வெளில வந்தாச்சு. எப்படின்னா இங்கே ஸ்டேர் கேஸ் தந்திருப்பாங்க கீழே போகிறதுக்கு. அதுக்குள்ளே போனீங்க, அது கீழே இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கார்டன் தாங்க. நீங்கள் வந்து கார்டனுக்குள்ளே போய்க்கலாங்க. ஆமாங்க, நல்லா க்ரீனிஷாக முடிச்சுக்கலாங்க, பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஷுவாலிட்டி, இது பேர் கேஷுவாலிட்டி. எமர்ஜென்சிங்கிறது அது வந்து கேஷுவாலிட்டி, கேஷுவாலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், கேஷுவாலிட்டிக்குள்ளே போகலாம் கேர்ள்ஸ். ஸோ போனோம், என்டர் ஆன உடனே சைடில் கேஷ் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குங்க, ஒரு கவுண்டருங்க. அங்கே இருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் கவுண்டருங்க. இங்கே பாருங்கள், இங்கே இங்கேயும் டாக்டர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே கூட நம்ம போய் செக்அப் பண்ணிக்கலாங்க. ஆமாம், செக்அப் தான் இங்கே கூட பண்ணிக்கலாம். அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சு சேர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஓகே, இது கூட கவுண்டர் தாங்க. இங்கேயும் ஒரு கவுண்டர் இருக்கும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, கவுண்டர்ஸுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த ரூம்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குது. ஸோ இந்த கவுண்டரில் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்மிட் ஆகியிருக்குவாங்களே. ஆமாம், அதுக்கான இடம் தாங்க இது. ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்கே அட்மிட். இங்கேயும் ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும், தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே. இங்கே நம்மளுக்கு சென்ட்ரலைஸ் ஏசி ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அங்கே ரவி அங்கல் இருக்கிறாங்க. இங்கேயும் அந்த மிஷின்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுக்கிறாங்க, அங்கே எல்லாம் வச்சுட்டுக்கிறாங்க மிஷின்ஸ் எல்லாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎம்சி ஒரு ரவுண்ட் வச்சு காமிக்க போகிறோமுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ரவுண்ட் வச்சு காமிக்க போகிறோம். ஸோ ரவுண்டுக்காக இப்போ நம்ம
பேக் சைட்லேருந்து வந்துக்கிறோம். இந்த சைடு எப்படி வரணும்னு கூட காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அது என்ட்ரன்ஸ் போனதான் காமிக்க முடியும். ஸோ என்ட்ரன்ஸ் போன பிறகு மினி வேன் உங்களுக்கு வந்து அப்புறம் காமிக்கிறேன். மினி வேன்ஸ் இருக்குங்க. ஸோ இப்படியே நேராக போயிட்டு இங்கே பாருங்க எப்படி இந்த இதுக்கு ஒரு லுக் தர்றது. முக்கியமான இதுவே அது கலர் தாங்க. ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனுக்கு வேற லெவலில் இருக்குங்க. ஆமாம் அதுதாங்க ஒரு லுக்கே எடுத்து கொடுக்குது. ஆமாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்டன்ஸும் ஒரு லுக்கு எடுத்து கொடுக்குதுங்க. ஆமாம் இது பார்த்தீங்கன்னா அதுக்கான பேக் சைடு சிஎன்சிக்கான பேக் சைடே இதாங்க. அதோ இது பேக் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்காக இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். அங்கே பாருங்கள் பேக் சைடு தெரியுதா எல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்கேயோ. ஆமாம் ஜென்ரக்டர்ஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் ஜென்ரக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லெல்லாம் இது லைட்டாக க்ரீனிஷாக இருக்குது. கிராசஸ் கொடுக்குறாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டோங்க. கிட்ட வந்துட்டோம். அதாவது அந்த எக்ஸிட் கேட்டுக்கு கேட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ இது என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா செஸ்ட் பெயின் யூனிட் கிட்ட வந்துருக்கிறோம். ஸோ இது தாங்க. ஸோ இப்போது கேஷுவலிட்டி. ஸோ இப்போது எப்படி நாங்கள் அந்த பின்னாடி போனோம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இருங்களேன் இதுதான் இதில் தாங்க அந்த ஃபிஷஸ் எல்லாம் விடுவாங்க. கலர் ஃபிஷஸ் அவன் கலர் ஃபிஷஸ் எல்லாம் விட போகிறோம் விடுவாங்க. இப்போனா உள்ள விடுவாங்க. அங்கே 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 ஒரு வழி இருக்கு பாருங்க நேராக இருங்க. இதோ அந்த வழியை காத்தான் அங்கே போனோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டு இருக்கிறோம். எக்ஸிட் ஆகிட்டு இருக்கிறோம். இங்கேயும் நல்லா க்ரீன் இதுவில். ஆமாம் அவத்தாங்க கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ராணிப்பேட்டை கேம்பஸ். ஸோ இதாங்க. சோ அதான் फ्रेंड्स இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேக்கும் உங்களுடைய பேர் வந்து உங்க XXL சேனல். பை guys.